ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னுடைய நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத பல இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, முகவரி இல்லாத பல தொழில்நுட்ப கலைஞரையும் இயக்குநர்களுக்கும் முகவரி கொடுத்த ஒரு நிறுவனம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அந்த வகையில் வளர்ந்து கொண்டிருக்கும் எனக்கும் ஒரு படத்தின் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் அபுவுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மணும் நானும் வந்து மசாலா படம் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாரு, அப்போது அதில் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்தது, ஏன்னா நாங்கள் கதை ஒரு சொல்லி பேசி ரொம்ப நேரம் நைட்டு கூட ரெண்டு மூணு நேரம் உட்காந்து பேசணும். அந்த நட்பு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னே அவர் என்னுடைய பேரை இங்கே முன்மொழிஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதுக்கு நேர்மையாக நான் நடந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன், எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல். இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ரொடக்ஷனை பற்றி மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் கரெக்டாக நான் சைன் பண்ணுற டைமில் என்னுடைய படம் நாகேஷ் திரையரங்கம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்தது, தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த சம்பள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தும் என்ன சம்பளத்துக்கு அவங்க பேசினாங்களோ அதில் ஒரு ரூபாய் கூட குறைத்துக்குள்ள சேர்க்காம அந்த சைன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு பிரச்சனைகள் வருது, இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோன்னு எங்கள் நிறுவனம் முடிவு பண்ணிச்சு. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை, இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோங்கிற நம்பிக்கையோட ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. சூர்யா வந்து சொல்லிட்டு போனாப்புல அந்த இயக்கமும் அந்த படப்பிடிப்புக்கும் நீங்கள் வர்றதுக்கு தயாராகுங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டிடணும் நீங்கள், ஏன்னா சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க நான் சொல்லியிருக்கேன்ல, அது முக்கியமான விஷயம். இன்ன வரைக்கும் ஒரு ரூபா பாக்கி இல்லாமல். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குருவி சேர்க்குற மாதிரி இது மாதிரியான ஒரு படம், அதாவது ஒரு படம் வந்து காதலை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, நட்பை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பழிவாங்க உணர்ச்சியை வியாபாரம் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை வந்து எல்லாம் கலந்து ஒரு படம் வியாபாரம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறது நம்ம தமிழில் வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். அந்த ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, கற்பனை வறட்சிங்கிறத மீறி பணம் வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும்னு நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் ஒரு ஸ்டுடியோ முடிவு பண்ணுதுன்னா அதுக்கு பலாயிரம் கோடிகள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த படத்தோட மார்க்கெட் ஒன்று இருக்குது, அப்போ இந்த படத்தை எங்கே வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்கே போட்டு எங்கே எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் நகரும். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை தமிழில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்புகள் இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் நிறைய காலகட்டமாகவே தயாரிப்பாளர்களுக்கு. அந்த வகையில் சமீபமாக அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது. அப்புறம் வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த டிக் டிக்னு ஒரு படம் வந்தது, ஸ்பேஸ்ஷிப் பற்றி ஒரு படம் வந்தது, இப்போது ஏலியன்ஸ் படம். முதல் முயற்சியாக தமிழில் ஒரு ஏலியன்ஸ் படம் போட்டோன்னே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்தது, சார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்திலே பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அதையும் தமிழ் சினிமாவில் நாம் செஞ்சுருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போவே வந்து நம்ம ஏலியன்ஸை பற்றி படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம். அதில் இந்த ஜென்ரேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் படமாக இது வந்திருக்கு, அதில் எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு பணம் வந்து ஆயிரம் கோடிகள் இல்லை, பல கோடிகள் சில கோடிகள் தான் போட்டிருக்கோம். அந்த சில கோடிகள்லையும் நேர்த்தியான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே இதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே என்னாச்சுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. விஎஃப்எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய மெனக்கெடல் வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஜெர்மனியில் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஜெர்மனி பிரச்சனையாயிடுச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பவும் சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து அந்த வேலைகள் முடிஞ்சு கரெக்ஷன். ஏன்னா கவி வந்து இவ்வளோ நேரம் பேசினா கவி வந்து கொஞ்சம் கிராபிக்ஸ் விஷயங்கள்ல அவருக்கு அதில் சார்ந்து படிச்சிருக்காரு, அது சார்ந்து அவருக்கு தெரிஞ்சனால இந்த படம் அவர் சொன்னாரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் எனக்கு சொன்னாரு, முதல் பாதி முடிஞ்ச உடனே இந்த கால் வந்துட்டே வந்து நீ கிளம்புங்க பிரதர். ஏன்னா அவருக்கு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு படம் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துட்டு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அந்த படம் பண்றேன் பிரதர். எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா என்ன நல்லா தெரிஞ்சவங்களும் சரியும் ஒரு கதையை முழுசாக கேட்காம நான் படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
அப்போ நான் அவர் சொன்னேன் வந்து என்ன என்ன பிரதர் சொல்லிட்டீங்க இல்லைங்க நான் அவருக்கு என்ன பயம்னா பாதியில் எந்திரிச்சு வந்துட்டோம் ஒரு ஹீரோட்ட திருப்பும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திருப்பி சொல்லும் போது இது ஏதாவது நடக்குமா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அவர்கிட்ட தெளிவாக ஃபோன் பண்ணி அதுக்காக சொன்னேன் உங்களுக்கு படம் பண்ணுறேங்கிறது வந்து லக்ஷ்மணுக்கும் தெரியும், நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னா அதில் மாற மாட்டேன் பிரதர், எக்காரணம் பின்வாங்க மாட்டேன், அது என்ன சம்பளமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நான் பண்ணுறேன், நீங்கள் போய் உங்கள் குழந்தைய முதல்ல போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் ஆரம்பிச்சு விட்டேன். அதே மாதிரி அபு வந்து இந்த படத்துக்குள்ள அவர் வந்து அபு பார்த்தீங்கன்னா யோ கதையை சொல்லிடாதியா ரொம்ப நேரம் பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் அங்கிருந்து சொன்னார். வந்து இந்த படம் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டு இந்த ஒரு கதையை தேர்வு பண்ணி அபு வந்து இதை தயாரிச்சிருக்காரு. அபுவை பற்றி சொல்லணும்னா அபு வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி, எதை வேணால் நீங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும், ஆனால் கரெக்டான நேரத்தில் வில்லங்கமாக ஒரு கேள்வி வந்து கேட்பாப்புல, நம்மளே டக்குன்னு திக்குமுக அடி போயிடுவோம், என்ன இப்படி கேட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரியா அது எப்படி அது அப்படின்னு சொல்லி வரப்புல, நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி இல்லைங்க நான் இப்போ தான் சொன்னேன் கவனிக்கல, இல்லை ப்ரோ அது எப்படி பிரதர் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பாப்புல, கரெக்டான ஆள் தான் நடிக்க பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த திடீர்னு இந்த கேரக்டர் மட்டும் யார் பண்ண போகிறா யார் பண்ண போகிறா ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, பெரிய பெரிய பேருகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோ நம்ம அபுதம் புரோ பண்ணுறாரு அப்படின்னா கஜினிமணி கேரக்டர் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், சரியான ஆளை தான் பிடிச்சி போட்டிருக்கா. ஏன்னா சில நடிகர்களுடைய பாவம் நடை உடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கான மெனக்கெடல் கொஞ்சம் குறைஞ்சிரும், அதனால் இயல்பாகவே அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப இந்த கேரக்டருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. எப்போவுமே பார்த்தாலும் எத்தனை கோடி ரூபா படம் எடுத்துறேன்னு கேட்டிங்கன்னாலும் அவர் கேட்டிங்கன்னா அவர் முதல்ல தெரியாது, இந்த பையனா படமா பல கோடி போட்டு எடுத்திருக்கா அப்படியே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆள், நிறைய கதைகள் கேட்குறாப்புல நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல, எனக்கு தெரிஞ்சு கவி அவர் படத்தை ப்ரமோட் பண்ணாவில் அடுத்த டைரக்டர் நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு மற்ற இயக்குநர்களுக்கு தான் நிறையா இங்கே ப்ரமோட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர், இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும், நிறைய புது இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுக்கணும், என்னை போன்ற வளரும் கலைஞர்களை மட்டும் இல்லாமல் நிறைய புது முகங்களையும் வச்சு நீங்கள் படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி கட்டாயம் வாழ்த்துறேன். அதுக்கான ஒரு தகுதியான ஒரு படத்தோட தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா கம்பேக் ஃபிலிம்ங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் தேவைப்படுவாங்க வெளியில போறதுக்கு. இது மாதிரி ஒரு கம்பேக் ஃபிலிமா இதை வந்து எல்லாருமே ஒரு டீமா பண்ணியிருக்காரு. அது மாதிரி இசையமைப்பாளர் ஆச்சாரியா பத்தி இன்னும் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் அதை சத்தம்லாம் வச்சுட்டு அமீர் சார்கிட்ட கொண
பார்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் வந்து. இல்லை சார், நானே வந்து அப்போதான் பார்த்தேன், இது வந்து இசையமைப்பாளரை புதுசாக இங்கே லான்ச் பண்ணுறாங்க போல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு, சரி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, அப்புறமா அவர் என்ன சூழல்னா இன்னைக்கு காலையில் மதுரை போயிட்டார். வர முடியாத ஒரு சூழல், காலையிலேருந்து வந்து நான் அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு நிறைய விழா, இந்த யூஸ்வலாக ஒரு விழாக்கு நிறைய பேரை கூப்பிடுவோம், இந்த விழாக்கு நான் பர்சனலாக அழைச்சது ரொம்ப சில பேரை. அதில் மிக முக்கியமான அவர், என்னுடைய நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடிஞ்சால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மதியானம் 3 மணிக்கு திருப்பும் கால் பண்ணேன், நான் ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வாய்ஸ் நோட் வந்து அவர் வாட்ஸ்அப் போட்டேன், அது அவர் பார்த்தாரு எனக்கு டெலிவரி நோட் வரல, சரி அவர் வரல போல இருக்கு சார், எங்கேயும் மாட்டிக்கிட்டார் போல இருக்கு நினச்சிட்டு இருந்தேன். 7 மணிலேருந்து கூப்பிட்டுருக்காரு, வந்தவொடனே திட்டேன் ஃபோன் எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி வந்தவொடனே ஏறினார். எத்தனை நேரம் கூப்பிட்றது உனக்கு, ஆ 7 மணிக்கு அப்படின்னு அவர் கொடுத்தாரு. வந்து அவளை உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது இன்னைக்கு காலையில் போயிட்டாரு, யாருமே இப்படி ஒரு விழாக்களுக்கு மெனக்கெட்டு உடனே இன்னைக்கு இந்த டிக்கெட்டை புக் அதை பற்றிலாம் எதையும் யோசிக்காமல் இந்த விழாக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து விழாக்களுக்கு கூப்பிடுறவங்களுடைய பேர்கள் ரொம்ப கஷ்டம். நான் அதனால தான் எந்த சின்ன படங்களுக்கும் என்னை கூப்பிடும்போது நான் ஒத்துக்கிட்டேன்னா கட்டாயம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான முகசூழல் இல்லாமல் 7 மணிக்கு எப்படியோ பிடிச்சி நான் கூட காலை எடுக்கல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள வந்துட்டேன், சைலண்ட் இருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்ததா அப்படி சைலண்டில் போட்டேன், வந்து திட்டினாரு. அப்புறம் நான் எடுத்து அவர்கிட்ட காமிச்சு சார் உங்களுக்கு 8 மணிக்கெலாம் கூப்பிட்டுருங்க, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் புள்ள வந்து மேலே ஏறிங்கிட்டிங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தார். உங்களை எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே என்ன என்ன செஞ்சாருன்னு தெரில. அதுக்கப்புறம் போய் சத்தம்லாம் அது படுத்துருச்சு, இனிமேல் வரவே வராது பெருசாக உட்காரு, இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு நிறைய இடங்களுக்கு அவர் அனுப்பிச்சு விட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது சென்ட்ரலுக்கும் சட்டசபைக்கும் அவர் அனுப்பிச்சு விட்டார், அந்த பல ட்ரீட்மெண்ட்டுகளை சரியாக கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனதோடு இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருமே அதே ஆர்வமாக கண்ணேன். நான் எப்போவுமே விழாக்கள் பண்ணும்போது நிறைய அவரோட பேசின பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் அன்போடும் அரவணைப்போடும் என்னடா தம்பி எப்படி இருக்கிற என்ன இருக்க நீ எல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர். அதேமாதிரி உதயணனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்த வாழ்த்திய அப்பா பாரதிராஜா அவர்கள், பாரதிராஜா கூப்பிடணும்னு நினச்சா அவர் வரல, பாக்யராஜ் சார் உளறிட்ட மாதிரி அர்த்தம். ஸோ பாக்யராஜ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தரமான படம் இது, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடலும் பார்த்துருப்பீங்க, வெகு சீக்கிரம் திரைக்கு வர இருக்கு. நல்ல படங்களை வழக்கம் போல் நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுக்க தவறியதில்லை. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறது மூலியமாக ஒரு புது இயக்குனர் மிகப்பெரிய வெற்றிப்பட இயக்குனராக கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மாதிரியான கதைகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் வெற்றியடையும் போது தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஸோ தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள்.